வணக்கம் இன்றைய ஜியாமட்ரி பாக்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி எட்டாம் வகுப்பு இரண்டாம் பருவம் வடிவியல் பாடத்தில் இணையகரம் வரைதல் எவ்வாறு என்ற தலைப்பில் தற்போது பார்க்கப் போகின்றோம் மாணவர்களே படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன என்று கூற இயலுமா ஆம் படத்தில் எட்டு முக்கோணங்கள் உள்ளன சிறிய முக்கோணங்கள் நான்கு பெரிய முக்கோணங்கள் மேல் பகுதியில் ஒரு முக்கோணம் கீழ்ப்பகுதியில் ஒரு முக்கோணம் இடதுபுறம் ஒரு முக்கோணம் வலதுபுறம் ஒரு முக்கோணம் என்று எட்டு முக்கோணங்கள் உள்ளன ஒரு தளத்தில் நான்கு கோடுகளால் மூடிய வடிவம் நாற்கரமாகும் நாற்கரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான்கு பக்கங்கள் இருக்கும் நான்கு கோணங்கள் இருக்கும் நான்கு உச்சிகள் இருக்கும் இரண்டு மூலை வீட்டங்கள் இருக்கும் நாற்கரத்தில் பரப்பளவு ஆஃப் டி ஹெச் ஒன் பிளஸ் ஹெச் டூ ஆகும் நாற்கரம் வரைய ஐந்து அளவுகள் தேவைப்படும் சதுரம் செவ்வகம் சாய் சதுரம் இணைகரம் சரிவகம் போன்ற அனைத்துமே நாற்கரங்கள் ஆகும் காரணம் இந்த வடிவங்கள் அனைத்துக்குமே வந்து நான்கு பக்கங்களால் மூடிய வடிவமாகும் இப்போ தற்போது இணையகரம் பற்றி பார்ப்போம் இணைகரம் என்பது ஒரு நாற்கரமாகும் ஆனால் இணையகரத்தின் பண்புகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிர் எதிர் பக்கங்கள் இணையாகவும் சமமாகவும் உள்ள நாற்கரமே ஆகும் இந்த படத்தில் பாருங்கள் அதாவது ஒத்த அம்புக்குறிகள் இணைப்பக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏபி மேலே அதாவது கீழக்கோடும் மேலாக்கோடோ இணைக்கோடுகள் வலது பக்கமும் இடது பக்கமும் பார்த்தீங்களா அதுவும் இணைக்கோடுகள் இரு ஜோடி பக்கங்கள் இருக்கின்றது ஸோ இந்த ஒத்த அம்புக்குறிகள் இணைப்பக்கங்கள் குறிக்கின்றன அடுத்தது ஒத்த கோடுகள் சம பக்கங்கள் குறிக்கின்றன பாருங்க ஒரு கோடு போட்டிருக்கிறது எதிர் பக்கங்கள் சமம் என்பதற்காக குறிக்கப்பட்டுள்ளன ஒரு கோடு ஏபிக்கும் அதே போல் சிடிக்கும் ஒத்த கோடு போட்டிருக்கு அதாவது எதிர் எதிர் பக்கங்கள் சமம் என்று காட்டுகிறது அதுபோலவே இடது பக்கம் வலது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பக்கங்களும் வந்து சமம் அடுத்தது மூளை விட்டங்கள் மூளை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று இரு சமக்கூறிடும் அதாவது இணையகரத்தில் விட்டங்கள் இரு சம கூறிடும் அந்த மூளை விட்டங்கள் வெட்டுக்கொள்ளக்கூடிய அந்த பகுதி வந்து இரண்டு பகுதிகளுமே வந்து சமமாக இருக்கும் அடுத்தது எதிர் எதிர் கோணங்கள் சமமாக இருக்கும் இணையகரத்தில் எதிர் எதிர் கோணங்கள் சமமாக இருக்கும் பாருங்கள் இந்த வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இணையகரம் அப்படின்னு சொல்கிறது ஏபிசிடி இணையகரமாகும் எதிர் பக்கங்கள் இணையாகவும் மற்றும் சமமாகவும் உள்ள நாற்கரமே இணையகரமாகும் அடுத்தது எதிர்ப்பக்கங்கள் இணை பாருங்கள் சிடி ஏபி பேரலல் டு சிடி அது போலவே பிசி பேரலல் டு ஏடி அதாவது ஏபியும் சிடியும் இணை பிசியும் ஏடியும் இணை அடுத்தது எதிர் எதிர் பக்கங்கள் சமம் இந்த ஏபிசிடி இணையகரத்தில் ஏபிக்கு எதிர்ப்பக்கம் சிடி சமமாக இருக்கும் அதே போலவே பிசிக்கு எதிராக உள்ள ஏடி பக்கம் சமமாக இருக்கும் ஸோ ஏபிசிக்குவல் டு சிடி பிசிசி இக்குவல் ஏடி அதுபோல் அடுத்த பண்பு பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் எதிர் எதிர் கோணங்கள் சமம் இன் கோணம் எதிர்கோணம் ஆங்கிள் சி ஏ எதிர்கோணம் ஆங்கிள் சி அது போலவே பியின் எதிர்கோணம் ஆங்கிள் டி ஆங்கில் ஏ ஆங்கிள் சி சமமாக இருக்கும் போலவே ஆங்கிள் பி ஆங்கிள் டி சமமாக இருக்கும் எடுத்துக்காட்டாக சொல்லும்போது ஆங்கிள் ஏ அறுபது டிகிரி என்றால் ஆங்கிள் சியும் அறுபது டிகிரி இருக்கும் ஆங்கிள் பி நூற்றி இருபது டிகிரி என்றால் ஆங்கிள் டியும் நூற்றி இருபது டிகிரி இருக்கும் அடுத்தது மூளை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று இரு சம கூறிடும் மூளைவிட்டங்கள் பாருங்கள் ஏசி பிடியும் மூளைவிட்டங்கள் இரண்டு விட்டங்கள் இணையகரத்தில் வரைந்திருக்கின்றோம் ஸோ ஏசி ஏசிக்கும் பிசிக்கும் வெட்டக்கூடிய அந்த புள்ளி இ என்ற புள்ளியை பார்ப்போம் ஏஇசி சமமாக இருக்கும் எடுத்துக்காட்டாக ஏஇ ஐந்து சென்டிமீட்டர் எனில் இசியும் ஐந்து சென்டிமீட்டராக இருக்கும் அதுபோலவே பிடிக்கு நடுப்புள்ளி இ பிஇஇடி இடி சம்மாக இருக்கும் பிஇ ஆறு எனில் இடியும் ஆறு சென்டிமீட்டராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கள சொன்னால் நம்ம வந்து இணையகரம் எவ்வாறு வரைவது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இணையகரம் வரைவதற்கு ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற மூன்று அளவுகள் தேவை இணையகரம் வரைவதற்கு எத்தனை அளவுகள் தேவை மூன்று அளவுகள் தேவைப்படும் இணையகரத்தின் பரப்பளவு இசை கோல்ட்டு பிஹெச் அதர் அளவுகள் சார் இணையகரத்தின் பரப்பளவு பிஹெச் என்று கூறினோம் அந்த இணையகரத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் எவ்வாறு கண்டுபிடிப்பது அப்படின்ற பார்ப்போம் இணையகரம் என்பது நீங்கள் படத்தில் பார்ப்பீர்கள் அந்த ப்ளூ கலராக இருக்கக்கூடிய அந்த முக்கோணத்தை நம்ம கத்திரியால் வெட்டி வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நம்ம ஒட்டினமானால் அந்த பகுதியானது நம்மளுக்கு செவ்வகமாக மாறும் பிரீதா அதாவது இணையகரத்தின் இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த நீலக்கலரில் இருக்கக்கூடிய அந்த முக்கோணத்தை வெட்டி புறம் நம்ம சேர்க்கும் போது நமக்கு செவ்வகம் அமைப்பு வருகிறது செவ்வகத்தின் பரப்பளவு நாம் அறிந்ததே நீளமின்ட்டு அகலம் இங்கே செவ்வகத்தின் பரப்பளவு நீளமின்ட்டு அகலத்திற்கு நீளம் என்பதற்கு பதிலாக இணையகரத்தில் அடிப்பக்கமாக மாறுகிறது பி அதனால் நீளத்திற்கு பதிலாக பி ஆகவும் உயரத்திற்கு ஹெச் முக்கோணத்தில் உயரம் ஹெச் தான் அது போலவே இணையகரத்தின் உயரமும் ஹெச் எனவே இணையகரத்தின் பரப்பளவை சீர்கொளிட்டு செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமம் என்பதால் எல்பி பதிலாக எல் பதிலாக அடிப்பக்கம் என்பதனால் பிஹெச் சதுர அலகுகளாகும் இணையகரம் வரைவதற்கு ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற மூன்று அளவுகள் போதுமானதாக இருக்கும் அடுத்தது சாய் சதுரம் சதுரம் அல்லது செவ்வகம் ஆகியவற்றை இணையகரம் என்ற கூறையிலுமா நாம் இதற்கு முன்ன பார்த்தோம் அதாவது இணையகரத்தின் வரையறு சொல்லும்போது எதிர் எதிர் பக்கங்கள் இணையாகவும் சமமாகவும் இருக்கும் சாய் சதுரம் சாய் சதுரத்தில் அனைத்து பக்கங்களும் சமம் எதிர் பக்கங்களும் சமம் எனவே சாய் சதுரத்தை நம் இணைகரம் என்று கூறலாம் அதுபோலவே சதுரம் சதுரத்தில் அனைத்து பக்கங்களும் சமம் அனைத்து பக்கங்களும் இணையாக இருக்கும் அதனால் ஆகையால் சதுரமும் ஒரு இணையகரம் என்று கூறலாம் அடுத்தது செவ்வகம் என்று எடுத்துக்கொண்டால் செவ்வகத்தில் எதிர் எதிர் பக்கங்கள் சமம் எதிர் பக்கங்கள் இணை எனவே சாய் சதுரம் சதுரம் செவ்வகம் இவ்மூன்றும் இணைகரம் என்று கூறையிலும் அடுத்தது இப்போ நாம் இணையகரத்தை எவ்வாறு வரைவது என்று பார்ப்போம் இணையகரம் வரைவதற்கு இரண்டு அடுத்துள்ள பக்கங்களும் ஒரு கோணமும் கொடுக்கப்பட்டிருக்கும் போது இணையகரம் எவ்வாறு வரையலாம் என்று பார்ப்போம் எடுத்துக்காட்டாக மூணு புள்ளி பதிமூணில் பிஐ கோல்டு ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஐஆர் இசீகோல்டு அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் ஆங்கிள் பிஐஆர் இசீகோல்டு எழுபது டிகிரி அளவுகளை கொண்ட பிஐஆர்டே என்ற இணையகரத்தை வரைந்து அதன் பரப்பளவை காண்க என்ற கணக்கை தற்போது பார்ப்போம் முதலில் ஒரு செய்முறை வடிவியலில் ஒரு கணக்கு நம் போடுவதற்கு முன்பாக முதலில் நாம் செய்ய வேண்டியது தீர்வு காண்பதற்கு முன்னாக தரவு தரவு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன டாட்டா கொடுத்துருக்குறாங்க கணக்கில் என்ன அளவுகள் கொடுத்துருக்கிறார்களோ அது தரவாக நம்ம எழுதுவோம் பாருங்கள் தரவு பிஐஇஸ் ஈக்குவல் டு ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஐஆர்இஸ் ஈக்குவல் டு அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் ஆங்கில் பிஐஆர்இஸ் ஈக்குவல் டு டிகிரி ஏற்கனவே கூறியது போலவே இணைகரம் வரைவதற்கு நமக்கு எத்தனை அளவுகள் தேவை மூன்று அளவுகள் தேவை பாருங்கள் இந்த தரவில் பிஐ ஓரளவு ஐஆர் மற்றொரு அளவு ஆங்கிள் பிஆர்ன்றது மூன்றாவது அளவு மூன்றளவுகள் தேவை தரவு போட்ட பிறகு முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது உதவி படம் வரைய வேண்டும் எந்த வடிவியல் கணக்காவது நம்ம வரையணும் வரையணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உதவி படம் என்பது நம்மளுக்கு கண்டிப்பாக முதலில் போட வேண்டும் உதவி படம் பாருங்கள் பிஐஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் போட்டுக்குங்க பிஐஆர்டியில் பிஐ எவ்வளவு ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அது போலவே ஐஆர் பார்த்திங்களா அஞ்சு சென்டிமீட்டர் அடுத்தது ஆங்கிள் பிஐஆர் அதாவது ஐ இடத்தில் கோணம் பார்த்திங்கன்னா எழுவது டிகிரி போட்டுக்கோங்க போட்டுட்ட பிறகு உதவிப்படம் முடிச்சிட்ட பிறகு நாம் எவ்வாறு வரையவதன்று பார்ப்போம் முதலில் நாம் அளவுகோலை பயன்படுத்தி பிஐ ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஒரு கோடு துண்டு வரையணும் பிஐசி கோல்டு ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஒரு கோட்டு தொண்டு வரையணும் அடுத்ததாக பிஐஆர் எவ்வளோ டிகிரி இருக்கணும் எழுபது டிகிரி இருக்கிறதுனால பிஐஎக்ஸ் என்ற ஒரு கோணம் எழுபது டிகிரி இருக்குமாறு பிஐஎக்ஸை வரைய வேண்டும் பிஐஎக்ஸ் ஆங்கிள் ஐ வந்து எழுவது டிகிரி அடுத்தபடியாக ஐயை மையமாக கொண்டு அஞ்சு சென்டிமீட்டர் உடைய ஒரு வட்டவில் வரைய வேண்டும் எங்கே வெட்டும் அது எக்ஸில் வெட்டியவாறு நாம் வரைய வேண்டும் அப்போது அந்த வெட்டிய புள்ளிக்கு ஆர் என்று பெயரிடணும் அப்போ பிஐஆர் எப்போதுமே ஒரு இணையகரமாக இருக்கட்டும் ஒரு சாய் சதுரமாக இருக்கட்டும் ஒரு சரிவேகமாக இருக்கட்டும் நம்ம அல்லது நாற்கரமாக கூட இருக்கட்டும் நம்ம வந்து மூன்று அளவுகள் வந்து ஒரு முக்கோணம் மாதிரி முதல்ல வரைய வேண்டும் மூன்று பக்கங்கள் வந்து முக்கோணமாக வரைஞ்ச பிறகு நான்காவது உச்சியை வந்து நம்ம வரைய வேண்டும் ஸோ இப்போ ஆறு வந்து வரைஞ்சிட்டோம் இப்போது இணையகரத்தில் நம்மளுடைய முக்கியமான பண்பு வந்து எதிர் எதிர் பக்கங்கள் சமம் எதிர் எதிர் பக்கங்கள் சமம் என்பதனால் ஐயார் எவ்வளவு அஞ்சு சென்டிமீட்டர் அதே அளவு எடுத்துக்கினே பிஐ மையமாக கொண்டு ஒரு வட்டவில் வரையணும் அதே போலவே பிஐ ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அதே போல் ஆரை மையமாக கொண்டு ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டவில்லை வரையணும் அப்போ இரண்டு வட்டவிற்களும் வெட்டிய புள்ளிக்கு டி என்று பெயரிடணும் அப்போ பிடிஆர்டியை இணைக்க வேண்டும் தற்போது நம்மளுக்கு பிஐஆர்டி என்ற இணையகரம் நம்மளுக்கு கிடைத்தருது பிஐஆர்டி என்ற இணையகரம் வரைந்தோம் இணையங்கரம் வரைந்த பிறகு படிகள் என்பது முக்கியமானதாகும் படிகள் எழுதும்போது பெரும்பாலான மாணவர்கள் மனப்பாடம் செய்கிறார்கள் படிகள் என்பது மனப்பாடம் செய்ய தேவையில்லை நாம் வரைபடத்தை எவ்வாறு வரைந்தோமோ அதன்படி நாம் ஒவ்வொரு படியாக எழுத வேண்டும் முதலாவதாக உதவி படம் வரைந்த குறித்தோம் எழுதலாம் உதவி படம் வரைந்த அலுவலை குறித்தேன் அடுத்ததாக பிஐ இசை கொல்ட்டு ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கோட்டு துண்டை வரைந்தோம் அதானே செஞ்சோம் முதல்ல வந்து உதவிப்படம் வரைந்தோம் அடுத்தபடியாக ஒரு கோட்டு துண்டு வரைந்தோம் ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்கு அது பிஏன்ற பெயர் பெயரிட்டோம் அடுத்தபடியாக பிஐயின் மீது ஆங்கிள் பிஐஎக்ஸ் இசை கொல்ட்டு எழுவது டிகிரி உள்ளவாறு நாம் என்ன செஞ்சோம் ஒரு கோணம் வரைந்தோம் எப்படி வரைஞ்சோம் ஐயின் மீது பாகை மானி வைத்து எழுவது டிகிரி ஒரு புள்ளியை வைத்து நாம் வரைந்தோம் அல்லவா அதே போல் பிஏயின் மீது ஐயில் ஆங்கிள் பிஏஎக்ஸ் இசையை கொல்ட்டு எழுவது டிகிரி அமைக்குமாறு அமைத்தேன் அடுத்தபடியாக ஐயை மையமாக கொண்டு ஐந்து சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டவில் வரைந்தோம் எதில் வெட்டிச்சது ஐஎக்ஸை ஆறில் வெட்டுமாறு வரைந்தோம் எனவே ஐயின் மையமாக கொண்டு ஆறில் வெட்டுமாறு அஞ்சு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டவில் வரைந்தோம் அடுத்தபடியாக பி மற்றும் ஆரை மையங்களாக கொண்டு முறையே ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டவிற்கல் இரண்டை வரைந்தோம் அது வெட்டிய புள்ளிக்கு டி என்று பெயரிட்டோம் தற்போது பிடி மற்றும் ஆர்டியை இணைக்க பிடி மற்றும் ஆர்டியை இணைக்க போர்டு பிஐஆர்டி என்பது நமக்கு தேவையான இணைகரமாகும் படிகளில் படிகள் எழுதிட்ட பிறகு நாம் முக்கியமாக பரப்பளவை கண்டுபிடிக்கணும் காரணம் படம் வரைவதற்கு மதிப்பெண் உண்டு படிகளுக்கு மதிப்பெண் உண்டு அதுபோலவே பரப்பளவை கண்டுபிடிப்பதற்கும் தேர்வில் மதிப்பெண் உண்டு பிஐஆர்டி என்ற இணையகரத்தின் பரப்பளவு இணையகரத்தின் பரப்பளவு ஏற்கனவே சொன்னது போலவே பிஹெச் சதரலகுகள் பிஹெச் சதர அதாவது அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் உயரம் என்பது இரண்டு இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம் இரண்டு இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வாறு வரையினாத ஒரு அளவுகோல் எடுத்துக்கணும் அது போலவே மூளை மட்டங்கள்ன்ட்டு இருக்கும் நம்மளுடைய ஜாமெட்ரி பாக்ஸில் கணித உபகரண பெட்டியில் விட்டங்கள் இருக்கும் அதில் செங்குத்தாக இருக்கக்கூடிய அந்த முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய அந்த மூ மூளை மட்டத்தை எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்வோன்னா உயரத்தை கணக்கிட வேண்டும் இந்த கணக்கில் பார்த்திங்களன்னா உயரம் வந்து நாலு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் ஆகையால் அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் அடிப்பக்கம் ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் பெருக்கல் உயரம் நாலு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் இரண்டை பெருக்கும்போது முப்பது புள்ளி ஐம்பத்தஞ்சு சதுர சென்டிமீட்டர் என்பது இந்த பிஐஆர்டி இணையகரத்தின் பரப்பளவாகும் அடுத்தது இதற்கு முன்னே இரண்டு அடுத்துள்ள பக்கங்களும் ஒரு கோணமும் போது எவ்வாறு இணையகரம் வரைவது என்று பார்த்தோம் தற்போது இரண்டு அடுத்துள்ள பக்கங்களும் ஒரு கொடுக்கப்பட்டிருக்கும் போது இணைகரம் எவ்வாறு வரையலாம் நல்லா கவனிங்க இரண்டு அடுத்துள்ள பக்கங்கள் ஒரு விட்டம் ஏற்கனவே பார்த்தது இரண்டு அடுத்துள்ள பக்கங்கள் ஒரு கோணம் கொடுத்தாங்க அப்போ எப்படி வரைந்ததுன்னு நம்ம பார்த்தோம் தற்போது இரண்டு அடுத்துள்ள பக்கங்களும் ஒரு கொடுக்கும் கொடுக்கும்போது எப்படி ஒரு முக்கோணத்தை வரைவதுன்னு பார்ப்போம் பாருங்கள் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்று நாலு சிஏஇஸ் இவல்ட்டு ஏழு சென்டிமீட்டர் சிஎஃப் இசுக்குவல்ட்டு ஆறு சென்டிமீட்டர் அது போலவே ஏஎஃப் இசுஈக்குவல்டு பத்து சென்டிமீட்டர் அளவுகளை கொண்ட சிஏஎல்எஃப் காஃப் கன்று என்ற இணையகரம் வரைந்து அதன் பரப்பளவை காணுங்க யாருக்குனவே சொன்னது மாதிரிவே தீர்வு காணும்போது முதல்ல தரவு எழுதுகிறோம் தரவு என்னென்ன சொன்ன டாட்டா கொடுக்கப்பட்ட ஒரு நம்ம வ வரைபடத்தை வரைவதற்கு கணக்கில் என்ன அளவுகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தரவில் என்ன எழுதலாம் சிஏஇஸ் ஈக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர் சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூளை விட்டம் கொடுத்துருக்குறாங்க ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு பத்து சென்டிமீட்டர் இதை முதல்ல எழுதிக்கணும் எழுதிட்ட பிறகு அதுக்கப்புறமா உதவி படம் வரைய வேண்டும் உதவி படம் வரையும் போது முக்கியமாக நீங்கள் ஒரு இணையதளம் வரைஞ்சிடுங்க என்ன கொடுத்த கொடுக்கப்பட்டது பாருங்கள் பிஏஆர்டி கொடுத்துருக்குறாங்களா இல்லை ஏபிசிடி கொடுத்துருக்குறாங்களா அல்லது காஃப் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா சிஏஎல்எஃப் காஃப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ சிஏஎல்எஃப் காஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையகரம் வரைஞ்சிடுங்க சிஏ அளவு போட்டுக்கோங்க ஏழு சென்டிமீட்டர் அடுத்தபடியாக சிஎஃப் ஆறு சென்டிமீட்டர் அடுத்தது ஒரு மூளைவிட்டம் ஏஎஃப் பத்து சென்டிமீட்டர் எப்பவுமே ஒரு இணையகரம் வரைவதற்கு ஒரு முக்கோணம்ன்றது அடிப்படையாக தேவைப்படும் அடுத்த உச்சி பாருங்கள் என்ன உச்சி வரும் எல் என்ற உச்சி இருக்கும் புரியுதுங்களா ஸோ ஒரு முக்கோணம் வரைந்துட்ட பிறகு நமக்கு இணையகரத்தில் எதிர் எதிர் பக்கங்கள் இணையாக இருப்பதனால் மற்ற இரண்டு பக்கங்கள் அளவுகள் நம்மளுக்கு தேவையில்லை காரணம் வந்து ஏசி அளவு எவ்வளோ இருக்குமோ எல்எஃப் அளவு அவ்வளவே தான் இருக்கும் அது போலவே சிஎஃப் அளவும் ஏஎல் அளவும் ஒரே மாதிரியாக இருக்கும் சரி படம் வரைஞ்சிட்டோம் இப்போ வந்து எவ்வாறு இணையகரத்தை வரைவதை பார்ப்போம் முதலில் அளவுகோலை எடுத்துக்கொண்டு சிஏ இஸ் ஈக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோட்டுத் துண்டு வரைங்க சி புள்ளி அடுத்தது ஏ புள்ளி அளவுகோலை எடுத்துக்கோங்க சிஏ ஏழு சென்டிமீட்டர் ஒரு கோட்டுத் துண்டு வரைஞ்சிக்கங்க அடுத்தபடியாக கவராயத்தை பயன்படுத்தி சி மற்றும் ஏஐ மையங்களாக கொண்டு சி மற்றும் ஏஐ மையங்களாக கொண்டு சியிலிருந்து ஆறு சென்டிமீட்டர் ஒரு வட்டவில் அது போலவே ஏயிலிருந்து பத்து சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டவில் அதாவது இரு வட்டவிற்கள் வரைங்க இரண்டு வட்டவிற்களும் வெட்டிய புள்ளியானது எஃப் என்று பெயரிடணும் ஸோ இப்போ என்ன வந்துடுச்சு சிஏஎஃப் ஒரு முக்கோணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நாற்கரமாக இருக்கட்டும் அல்லது இணையகரமாக இருக்கட்டும் சரிவகமாக இருக்கட்டும் முதல்ல ஒரு முக்கோணம் வந்துடும் ஒரு முக்கோணம் வரைந்த பிறகு அடுத்த உச்சியில் அந்த முக்கோணத்துக்கு அடுத்த பக்கம் இருக்கக்கூடிய முக்கோணத்தை வரைய வேண்டும் தற்போது பாருங்கள் ஏ மற்றும் எஃப்ஐ மையங்களாக கொண்டு சாதாரணமாக நம்ம என்ன சொன்னோம் எதிர் எதிர் பக்கங்கள் சமம் சிஎஃப் ஆறு சென்டிமீட்டர் உதவி படம் பாருங்கள் சிஎஃப் ஆறு சென்டிமீட்டர் எனில் ஏஎல்லும் ஆறு சென்டிமீட்டராக இருக்கும் அப்போது நம்ம ஏ மையமாக கொண்டு ஆறு சென்டிமீட்டர் அளவுள்ள கவராயத்தை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும் ஒரு வட்டவில்லை வரைய வேண்டும் அடுத்தபடியாக ஏசி ஏசி பக்கம் ஏழு சென்டிமீட்டர் இருக்கு அப்போ ஏசி பக்கத்திற்கு எதிராக உள்ள பக்கம் எது எல்எஃப் அப்போ, ஏசி ஏழு சென்டிமீட்டர் எனில் எல்எஃப்பும் ஏழு சென்டிமீட்டராக இருக்கும் எனவே எஃப் மையமாக கொண்டு கவராயத்தை பயன்படுத்தி ஏழு சென்டிமீட்டர் ஆரமுடைய ஒரு வட்டவில் ஏற்கனவே இதுக்கு முன்னால் ஒரு வட்டவில் வரைஞ்சால அதை வெட்டுமாறு வரைய வேண்டும் அப்போ இந்த இரண்டு வட்டவிற்களும் வெட்டிய புள்ளியானது எல் புரியுதுங்களா இப்போ நம்ம என்ன செய்யணும் ஏஎல்ஐ இணைக்க வேண்டும் அது போலவே எஃப்எல்ஐ இணைக்க வேண்டும் ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சுருப்போம் முதல் முக்கோணம் வரும்போது எஃப் என்ற புள்ளிக்கு சிஎஃப்ஐ இணைச்சோம் ஏஎஃப்ஐ இணைச்சோம் அதே போல் இப்போ எல் என்ற உச்சிக்கு என்ன செய்யணும் எஃப்எல் இணைக்க வேண்டும் ஏஎல்லையும் இணைக்க வேண்டும் எனவே நம்மளுக்கு சிஏஎல்எஃப் என்ற இணையகரம் அமைத்துவிட்டோம் அடுத்தபடியாக எவ்வாறு நம்ம படிகள் எழுதுறது நம்ம என்ன செஞ்சோம் இப்போ உதாரணம் சொன்னால் அம்மா வந்து ஒரு இனிப்பான ஒரு பலகாரம் செய்வாங்க இனிப்பான பலகாரம் செய்யும்போது எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது யாராவது உங்கள் தம்பியோ இல்லை உங்கள் தங்கச்சியோ கேட்கும் அம்மா இப்படி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதே போலதான் இப்போ நம்ம இந்த வரைபடத்தை எவ்வாறு வரைந்தோமோ அது ஒவ்வொரு படியாக நாம் வந்து வரைபடத்தை அதனுடைய படிகளை எழுத வேண்டும் முதலில் பாருங்கள் சிஏ சி கோல்ட்டு ஏழு சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டுத் துண்டை வரைக வரைந்தோமா வரைந்தோம் அடுத்தது என்ன செஞ்சோம் சி மற்றும் ஏ மையங்களாக கொண்டு முறையே ஆறு சென்டிமீட்டர் மற்றும் பத்து சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டவிற்கலை வரைந்தோம் வெட்டிய புள்ளி எஃப் ஆகும் ஓகே அடுத்தது சிஎஃப் மற்றும் ஏஎஃப்ஐ இணைக்க சிஎஃப்ஓ இணைத்தோம் ஏஎஃப்ஓ இணைத்தோம் அடுத்தது என்ன செஞ்சோம் ஏ மற்றும் எஃப்ஐ மையங்களாக கொண்டு முறையே ஆறு சென்டிமீட்டர் மற்றும் ஏழு சென்டிமீட்டர் ஆரமுள்ள இரு வட்டவிற்கலை வரைந்தோம் அது வெட்டிய புள்ளி என்ன பெயர் விட்டோம் எல் ஓகே அடுத்தது ஏஎல் மற்றும் எஃப்எல்ஐ இணைக்க இணைத்தோமா இணைத்தோம் சரி இப்போது நமக்கு சிஏஎல்எஃப் என்ற இணைகரம் அமைந்தது சிஏஎல்எஃப் என்ற இணைகரம் அமைந்தது பாருங்கள் அடு மறுபடியும் கணக்கை பாருங்கள் உயரம் எப்படி வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்கள் உயரம் எப்படி வரையணும் இப்போ சிஏ அப்படின்ற ஒரு கோட்டு இருக்கா அந்த கோட்டு துண்டின் மேலே நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு அளவுகோலை வைங்க அளவுகோலை வைத்து அடுத்தபடியாக அந்த அளவுகோலின் மீது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வடிவியல் உபகரண பெட்டியில் செங்கோண முக்கோணம் இருக்கிற மாதிரி ஒரு மூலை வெட்டம் இருக்கும் அந்த மூலை வெட்டத்தை இந்த அளவுகோலை பொருந்த மாதிரி வைத்துட்டு அந்த எல் உச்சி இருக்குல்ல அந்த எல் உச்சியை தொடுற மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஒரு கோடு போடணும் அதாவது செங்குத்து கோடு போடணும் அந்த செங்குத்து கோடு தான் ஹெச் ஆகும் அப்ப ஹெச் பாருங்க அளந்து பாக்குறான் நீங்கள் ஹெச் வரைஞ்சிட்ட பிறகு அஞ்சு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் உயரம் இருக்கு இருக்கா அடுத்தது நம்மளுக்கு இது அடிப்பக்கம் எவ்வளவு இந்த படத்தில் சிஏ என்பது தான் அடிப்பக்கம் அடிப்பக்கம் வந்து ஏழு சென்டிமீட்டர் உயரம் வந்து அஞ்சு புள்ளி ஒம்பது சென்டிமீட்டர் இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிஏஎல்எஃப் என்ற இணையகரத்தின் பரப்பளவு பிஹெச் சதுர அலகுகள் அப்போ அடிப்பக்கம் என்பது ஏழு சென்டிமீட்டர் உயரம் என்பது அஞ்சு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் இந்த இரண்டையும் பெருக்கும்போது நம்மளுக்கு கிடைப்பது நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று சதுர சென்டிமீட்டர் புரிந்துதா இப்போ தற்போது நம்ம என்ன பார்த்தோம் இரண்டு அடிப்பக்கங்களும் மற்றும் ஒரு மூலை மூளைவிட்டங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் போது எவ்வாறு ஒரு இணையரத்தை வரைவது என்பதை பார்த்தோமா சரி அடுத்தபடியாக இரண்டு மூலை மூளைவிட்டங்களும் அவற்றிற்கு இடைப்பட்ட ஒரு கோணமும் கொடுக்கப்பட்டிருக்கும் போது இணையகரம் எவ்வாறு வரைதல் அப்படின்னு பார்ப்போம் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்